எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வைகாசி ரவி, நடிகர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆத்ம பிரயாணம் அப்படிங்கிற மலையாள ஷார்ட் ஃபிலிமு. அதை இயக்கியிருக்கிறது வந்து நம்ம குமார் சார் தான். இது வந்து ஒரு ஆன்மீகம் தேடல் சம்மந்தப்பட்டமான ஒரு சப்ஜெக்டு. இது ஆக்சுவலாக மூணு கண்ட்ரீஸில் வந்து அவார்டே வாங்கியிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம யூடியூப்லலாம் வரப்போகுது. இந்த ஷார்ட் ஃபிலிமை வெற்றியாக்கணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாருமே அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடைன்னு டைரக்டர் நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் சார். ஆத்ம பிரயாணம் ஹிட்டாகும், சூப்பர் ஹிட்டாகும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆத்ம பிரயாணம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிம். ஒராளுக்கு எப்படி குருவே கிடைக்க போகிற, வாழ்க்கை முடிஞ்சது என்று நினச்ச அந்த டைம்லேருந்து அது எப்படி அகெயின் ஃப்ளரிஷ் ஆக போகிறேன்னு பார்க்குறதுக்கு இந்த ஆத்ம பிரயாணம். இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி ரோகம் எல்லாம் வரண இடத்துல ஒராளுக்கு எப்படி வழிகாட்ட போகிற இந்த குரு என்று தெரியறதுக்கு தான் ஆத்ம பிரயாணம். உங்கள் உயிரை எங்கள் இதில் தான் நடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் ஒரு ரைட்டராக நடிச்சிருக்கேன். பெரிய பாதிக்கப்பட்ட ரோகம் எல்லாம் பாதிக்கப்பட்டு லைஃபே முடிஞ்சு போனதுக்கப்புறம் கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து ஒரு அவதூதன் வந்து வழிகாட்டுறேன், உங்கள் குரு எங்கே இருக்கேன் போய் பாருங்க, அவன் என்ன சொல்ல போகிறேன். அந்த மருத்துவமனை மேலே ஏறி குருவினை பார்த்து அவரை சொல்லியதுக்கப்புறம் அகெயின் இந்த கேரக்டர் லைஃப் வந்து ஃப்ளரிஷ் ஆகின மாதிரி ஒரு படம் பண்ணி வச்சுருக்கேன். இவரை நல்லா பண்ணியிருக்கேன், இவரை வந்து கேமரா பண்ணியிருக்கேன். ஆனால் இது எல்லோரும் பார்க்கணும். வெற்றி அடைதுக்கு எந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கணும்னு இது சொல்கிற போகிறேன். தேங்க்யூ. நான் இந்த ஆத்மா பிரயாணத்தோட கேமராமேன். இந்த டேரக்டர் சார் சனல் சார் கூட நான் ஃபஸ்ட் பண்ணுறது இந்த படம் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஒர்க்கு பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மருத்துவமனை ஏறி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக நடந்து தான் ஏறினேன். ரொம்ப உமாலா காற்று எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் அது ஷூட் பண்ணியாச்சு. இந்த ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த ஒர்க் எனக்கு. எங்கள் கூட ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து பிரதோஷ் ஹட்டன், வரல இன்றைக்கி. அவரும் ரொம்ப நடிச்சிருக்கு. இது ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. டேரக்டர் சார் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. தேங்க்யூ.